Hey everybody. இங்க போங்க. அப்பா வீடியோ கால் கனெக்ட் ஆனது ஏன் என்கிட்ட சொல்லல? மேம், பாஸ் தான் சர்ப்ரைஸ் சொன்னாரே மேம். சாரி மேம், பாஸ் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு மேம். போங்க. என்ன பண்றது? இந்த நிலைமைய எப்படி சமாளிக்கிறது? எனக்கு வீடியோ கால்ல சமாளிச்ச மாதிரி இன்னைக்கும் ஏதாவது பண்ணி சமாளிச்சிடலாம். டோன்ட் வெரி. பாஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா பாஸ்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது நமது மதிப்பிற்குரிய மேடம் ஜாக்லின் பெர்னாண்டஸ் அவர்கள் குத்துவிளக்கேற்றி இப்போது விழாவை தொடங்கி வைப்பார். ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி புஷோதய. விளக்கை ஏற்றுக்கொள். ஜாக்லின், பார்த்தீங்களாக்க, நீங்கள் அப்படி புரட்டி எடுத்ததுக்கப்புறம் கூட தைரியத்தை பாருங்க. பூஜையை ஆரம்பிச்சிட்டானுங்க பாடுபாவி பசங்க. வா முருகேசா, ஒரு கை பார்த்துடலாம். முருகேசா, இவ என்ன புடவையெல்லாம் கட்டிட்டு நிக்கிறா? ஒருவேளை இது பார்வதி? நீங்க எப்பவுமே குழப்பமாய் போறீங்க. இந்த அம்மனிய பார்த்து புடவைய கட்டிருக்காங்க, அதனால தானுங்க ஜாக்சன் பெட்ரோமோஸ் லைட் அம்மனி தான் புடவையில இருக்கு. அது பார்வதி அம்மனி இல்லைங்க. பார்வதி அம்மனி எதுக்கு இங்க வரணும்? நீங்க இந்த அம்மனியை பார்த்து இனிமே குழம்பிக்காதீங்க. பிரகாஷ் பாஸ். எஸ் பாஸ். அம்மனியோட படம்
என்னது இதெல்லாம் பத்திரமா பண்ண வேண்டாமா? இத்தச்சோட ஆம்பளைங்க இருக்கீங்க, ஒரு புள்ளை இப்படி தீயில கருகி போறத கண்ணால பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. உனக்கு ஒண்ணும் இல்ல பார்வதி. இங்க பாருங்க புவனேஸ்வரி, ஐம் நாட் பார்வதி. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. நான் எத்தனை வாட்டி சொல்றது, நான் ஜாக்லின் ஜாக்லின் பெர்னாண்டஸ். அப்படி இல்ல கண்ணு, ஒன்று சேலையில நெருப்பு பட்ட உடனே என்று பார்வதி நெருப்புல துடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதான் என் கண்ணு, தண்ணி ஏதாவது சாப்பிடுறியா? கொஞ்சம் பதட்டமா இருக்குல்ல, யாருக்கிட்டயாவது தண்ணி இருந்தா கூடங்களே. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். இன்னைக்கு முக்கியமான ஃபங்க்ஷன், விலைக்கு ஏத்தணும்னு சொன்னாங்க. அதனாலதான் சாரி கட்டிட்டு வந்தேன். அன்எக்ஸ்பெக்டடா சாரி தீ பிடிச்சிருச்சு. நீங்க வந்து என்ன சேவ் பண்ணீங்க அவ்வளவுதான். தயவு செஞ்சு இருந்து போயிடுங்க, எனக்கு ஃபங்க்ஷன் எடுத்துல முறை போயிடுச்சு. நான் போங்கன்னு சொன்னேன், கிடையாது இன்னைக்கு ஃபங்க்ஷன். சந்தோஷமா கண்ணு? நெருப்போட விளையாடும் போது நாம தான் பத்திரமா இருக்கணும். ஊரே எரிச்சு போட்டுரும். வா முருகேசா. முருகேசா, எதிரியா இருந்தாலும் அவங்க நல்லதா இருக்கணும். நான் அவங்கள நேர்மையான வழியில ஜெயிப்பேன். அப்படி இல்லன்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சொல்றது சரிதானுக்கா, உங்க நல்ல மனசு ஆருக்கும் வரும், அதை புரியுதா பாருங்க. இந்த நன்றி கட்ட ஜென்மங்களுக்கு விடு. ஏதோ அசம்பாவிதம் நடந்து போச்சு, ஆனா இதுக்கு மேல இங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்காது, நடக்க கூடாது. அதையும் மீறி நடந்துச்சுன்னா பாத்துக்கலாம். இப்போதைக்கு இங்க நமக்கு வேலை இல்லை, நாம வீட்டுக்கு கிளம்பலாம். ஆமாமுக்கா, பூஜை வேற பாதிலே விட்டுட்டு வந்துட்டோம். சாமி நமக்கு காத்துட்டு இருப்பாரு, வாங்க போலாமுக்கா. சரி போலாம். பிரகாஷ், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, போங்க சார். பிளீஸ் போங்க சார், பிளீஸ். என்ன சொல்றீங்க பார்வதி? பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா
உங்க அப்பா அந்த பிசினஸையும் நிறுத்திடுவாருன்னு அவருக்கு அப்படி ஒரு ராங் சென்டிமெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணேன். இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அவர் காதுக்கு போகும் நினைச்சுதான் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன். ஆனா அவரே லைவா வந்திருக்காரு. இனிமே அவர் இந்த கம்பெனியை வேண்டாம்னு சொல்லிடுவாரு. இதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா பார்வதி? எங்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன பண்ணிருக்கிறது பார்வதி? உங்ககிட்ட சொல்லிருந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கண்டிப்பா அதுக்கு ஒத்துருக்க மாட்டீங்க. அதனாலதான் சொல்லல. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா கம்பெனியை கட்டுறதை தடுக்கிறதுக்கு இதை விட வேற வழி எனக்கு தெரியல. விடுங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு இல்ல? சரி போலாமா? ம், வாங்க. மத்தபடி புவனேஸ்வரியால எந்த பிரச்சனையும் இல்ல பாஸ். ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்றதெல்லாம் எனக்கு டசன் மேட்டர். ஃபயர் ஆக்சிடென்ட் எனக்கு ராங் சென்டிமெண்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நல்லூர் ப்ராஜெக்டை நீ ஸ்டாப் பண்ணுற. பாஸ் பாஸ் ப்ளீஸ், நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருசாக ஃபயர் ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கல பாஸ். உங்கள் டாக்டர் ஜாக்லின் மேடம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததால தான் சாரியில் அப்போது ஃபயர் ஆயிடுச்சு. தட்ஸ் ஆல் சார். ஐயோ என்னையா சொல்கிறேன், ஜாக்லின் கேர்லெஸ்னால ஃபயர் ஆயிடுச்சா? வாட் டு யூ மீன் மேன்? ஜாக்லின் பிஏ கேர்லெஸ் ஆர்த்ததுக்கு ஜாக் எப்படி காரணமாவா? ஜாக்லின் மேடம் சாரியில ஃபயர் ஆனதுக்கு அவங்க பிஏ எப்படி காரணமாவாங்க? என்ன கன்ஃபியூஸ் பண்ற? ஜாக்லின் எப்பயா சாரி கட்டியிருந்தா? சாரி கட்டிட்டு குத்து விளக்கு ஏத்துனது ஜாக்லின் இல்ல, ஜாக்லினோட பிஏ. கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனா அந்த பிசினஸ் எப்பவுமே நல்லா போகாது. So, stop the project. That's all. Sir, 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 please. சாரி கட்டிட்டு குத்து விளக்கு ஏத்துறது ஜாக்லின் இல்ல, ஜாக்லினோட பிஏ. ஐயோ, மனப்பாடம் பண்ண எல்லா மந்திரமும் மறந்து போச்சே. சித்தாழ கட்டிக்கிட்டு என்னம்மா பூஜை வந்துட்டீங்களா? நல்லபடியா முடிஞ்சிருச்சா? நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் குழந்தாயே, உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்தியை எல்லாத்துக்கும் அழிவு காலம் வந்துவிடும். அப்படி ஒரு பூஜையை பண்ணிட்டேன். கரெக்டா சொன்னீங்க சாமி, நீங்க இந்த மந்திரத்தை ஸ்ட்ராங்கா போட்டிருக்கீங்க போல இருக்குங்க. போன இடத்துல அந்த ஜாக்சன் பெட்டர் மோஸ்லைட் அமெரிக்கா ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க, கண்டிப்பா தான் அது ஆயிருக்குமுங்க. அதுக்குள்ள என் அக்கா போய் காப்பாத்திட்டாங்க. என்னடா சைனீஸ் மொழியில எல்லாம் பேசுறான் சாமி? அவர் சொல்றது உங்களுக்கு புரியலையா? எனக்கு புரியுது சாமி. என்ன சொல்றாருன்னா, ஐயா சொல்லுங்க, சாமியோட பூஜை மகிமை நீங்க போன இடம் எல்லாம் வெற்றியை தான் கொடுக்கும். நீங்க போன இடத்துல போன காரியம் வெற்றியா இருக்குமே. அதானே நானும் சொல்லுங்க சாமி. புரிஞ்சுக்கிட்டாங்க, உங்க மகிமையே மகிமை சாமி. ஆத்தாடி அப்பாடா, நம்ம நம்பிட்டா இத வச்சு நம்ம சாதிச்சிட வேண்டியதா சாமி? இந்த முருகேசன் உங்களை பத்தியும் உங்க மகிமையை பத்தியும் என்கிட்ட சொல்லும் போது நான் அதை நம்பவே இல்லைங்க. ஆனா இப்ப நீங்க பண்ண இந்த நைவேத்திய பூஜையால இந்த ஊருக்கே ஒரு நல்லது நடந்திருக்குதுங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல சாமி. ரொம்ப நன்றி. எனக்கு சாமிக்கு பசிக்குது போல இருக்கு பூவா. சாப்பாடு கேக்குறாருங்க. ஏன் சாப்பாடு அவதா? என்ன நடக்க போகுது தெரியலையே, எதுக்கு நம்ம தப்பிச்சு ஓட தயாரா இருந்துக்குவோம்? என்னாச்சு சாமி, ஒரு மாதிரியா பேசுறீங்க. பதட்டப்படாதம்மா, நான் ஒன்றும் ஒன்றும் அடியும் கிடையாது.
உனக்கு ரொம்ப நெருக்கமானவே உன் பூவுக்கு பொட்டுக்கும் சொந்தக்காரமா. சொல்லுங்க சாமி. மருது பையே வரலீங்கயா போச்சு புரி லாங்குவேஜ்லாம் பேசலாம். இப்படி வா புவனேஸ்வரி, எல்லாம் நல்லா பாரு புவனேஸ்வரி. நாதா 20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டே விட்டுட்டு ஓடி போனடே. ஓ புருஷ பொண்ணுபடி நீ கூட அடிக்கடி கூப்பிடுவியே பொண்ணு டிங் 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 டிங். தெரியுதா நாதா? நல்ல பார். ஏனுங்கா நம்ம ஐயாதானுங்கா. போஹா, நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுமா. ஐ லவ் யூ சோ மச். அது ஒண்ணு இல்ல, 20 வருஷம் விட்டுட்டு போயிட்டு இல்ல, அத்த கோவத்தை அவளுக்கு. ஐயா போகும்போது முருங்கக்கா கணக்க சன்னமா போனீங்க, வரும்போது முனீஸ்வரன் கணக்க பெருத்து போயிட்டீங்க, அதனால தான் எனக்கு கடையில தெரியலீங்க. சம்சாரத்தை பார்க்காம 20 வருஷம் ஃபீல் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு பல்க் ஆயிட்டேன். போவா, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக இத்தனை வருஷமா உன்னை விட்டு விலகியிருந்தேன், ஆனா இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருப்பு வா, நான் முழுசா திருந்திட்டேன். அடி ஆத்தி தங்கமே வைரமே பட்டே பவளமே இங்க வாடி தங்கம். பெற்ற மகளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பன் கொடுக்கும் முத்தத்தில் காமம் இல்லை என்று. அழகிப்ல. ஆமா, இவனுக்கு மூத்தவன் ஒருத்தர் இருந்தானே, அவன் பையன் ராகவே, அவனுங்க வேலையுமா வெளியே போயிருக்காருங்க. அவ அவங்க மருமகளுங்க ராகவியோட சம்சாரமுங்க. அட, நம்ம மருமவளா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. அழகி, உன் பேர் என்ன? கவிதா. புவா சொல்றத கேளு, இனிமே நான் எல்லாத்தையும் விட்டுறேன், இந்த சன்னியாசத்தை விட்டுறேன், உன் கூட தான் இருக்கணும், நான் பழையபடி இங்கதான் இருப்பேன், புரிஞ்சுக்கடி. ஐ லவ் யூ டி லட்டு. எப்படி போனா? கார்ல தான, நம்ம கார்ல தான கடி போடுங்க. கதிர் தம்பி தான் டிராப் பண்ண போயிருக்காருங்க. சாமி ஆசாமியா இருக்கானே. பார்வதி, ம்?
மன்னிச்சிடு பார்வதி. என்னாச்சு, நீங்க இதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? நீ என்கிட்ட எதுவும் சொல்லலன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அங்க நடந்ததெல்லாம் ஜாக்லின் எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டா. கம்பெனி கட்டுறத தடுத்து நிறுத்துறதுக்காக நீ ஒன்ற உசிறைய பணைய வச்சிட்டியாமே. என்ற ஊருக்கு நல்லது நடக்கணும்னு ஒன்ற உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ எத்தச்சோடு காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன வார்த்தை சொல்லி உன்னை பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியவே இல்ல பார்வதி. நானும் கிராமத்துல இருந்து வந்தவதான். விவசாயத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த மண்ணில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. அதான் பண்ண. சரி, நான் போறேன்.